நினைத்த ஒரு காரியம் நடக்காவிட்டால் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோன்னு தெரிஞ்ச உடனே இந்த காலத்து பிள்ளைங்க மனசு எவ்வளவு சோர்வு அடைஞ்சிருது. எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ நியூஸ்ல நம்ம பாத்துருக்கோம், சின்ன விஷயத்துக்கு 10th ஃபெயில் ஆனதுக்காக போய் செத்து போயிடுறாங்க, ட்ரெயின்ல போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க, மேல இருந்து குடிச்சு சூசைட் பண்றாங்க. சோர்ந்து போகிற சமயங்களில், எதிர்பாராத சூழ்நிலைகள் வருகிற போது, நாம் நினையாத வேளையில திடீரென்று நம் உறவுக்காரர்கள் இறந்து போகிற போது, நம்முடைய வாழ்க்கை மீது ஒரு விரக்தி, எதுக்காக நாம் இனி வாழணும் அப்படின்னு அந்த வேதனை தாங்க முடியாம சாப்பாடு தண்ணியை கூட விட்டுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க சில பேர். தேவனிடத்துல நீ உறுதியாய் நிற்பாயானா, அந்த உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவரே என்று கதறுவாய் என்றா, உன்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வேதனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உன் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உனக்கு அமைதியை தருவதற்கு, உனக்கு தைரியத்தை அருளுவதற்கு, உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.